ஆண்டவருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சுசையப்பருடைய அன்பு மக்களே, மே மாதம் முழுவதும் தேவன் நமக்கு ஒரு முழு மாதத்தை மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக, மரியன்னைக்கான வணக்க மாதமாக மே மாதத்தை மேரி மாதா வணக்க மாதம் என்று கத்தோலிக்க திருச்சபை ஜெபித்தும் பிரார்த்தித்தும் அன்னி மரியாளுடைய பரிந்துரையை பெற்று அன்னி மரியால் வழியாக ஆண்டவர் இயேசுவின் இந்த பாஸ்கா கால உயிர்ப்பு மகிமைகளை அன்னையைப் போல் தியானித்து ஆண்டவருடைய அருளை பெற அழைக்கிறது. இந்த மே மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை பவர் ஆஃப் காட் என்னும் யூடியூப் சேனல் வழியாக அன்னை மரியாளின் பரிந்துரை வல்லமை, அன்னை மரியாளுடைய மீட்பு வரலாற்றில் பங்கெடுத்த பெருமை, விவிலியத்தில் மரியாள், அன்னை மரியாள் பற்றி திருச்சபை நமக்கு அறிவித்திருக்கிற மகிமையான மறையுண்மைகள், விசுவாச மறையுண்மைகள், அன்னை மரியாளிடம் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபமாலை, அன்னை மரியாளுக்கான பிரார்த்தனை, அன்னை மரியாளுடைய பாடல்கள், இவற்றை பற்றியெல்லாம் தனித்தனியாக விளக்கமாக ஆழ்ந்த ஆன்மீக இறையியல் அறிவு கொண்டிருக்கிற ஆழ்ந்த விசுவாசமுள்ள குருக்களிடமிருந்து தேவ செய்தியை பெற்று உங்களுக்காக வழங்குகிறார்கள். பவர் ஆஃப் காட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து மாலை 5 மணிக்கு தேவ செய்தியை பெற நீங்கள் முன்வர உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, மே மாதத்தினுடைய முக்கியத்துவம், மே மாதத்தை திருச்சபை 30 நாட்களை மரியன்னைக்கு வணக்க மாதமாக கொடுத்திருக்கிறதே, ஒரு மாதம் முழுவதும் அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தி ஜெபமாலை ஜெபித்து நாம் அன்னை மரியாளுக்கு வணக்க மாத பிரார்த்தனைகளை பாடி சிறப்பிப்பதன் அளவிற்கு மரியன்னை முக்கியமானவரா? ஒரு மாத வணக்கத்தை அவர் பெறுவதற்கு ஆண்டவருடைய கண்ணோட்டத்தில் திருச்சபையின் பார்வையில் எப்படி அவர் மேன்மை மிக்கவராக இருக்கிறார் என்பதையும், இந்த மே மாத வணக்கத்தை ஆற்றலோடு அதனுடைய ஆழ்ந்த உண்மைகளை தெரிந்து நாம் எப்படி பக்தியோடு பங்கெடுக்க வேண்டும் என்பதையும், இதனுடைய வரலாற்று சுவடுகளையும், இந்த பாஸ்கு காலத்தில் இருக்கிற நாம் அன்னை மரியாள் ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பின்பு பரிசுத்த ஆவியானவர் வருகிற வரை எப்படி காத்திருந்தார்கள், ஜபத்தில் ஊன்றியிருந்தார்கள், அப்போஸ்தலர்களோடு ஒன்றித்திருந்தார்கள் என்பதையெல்லாம் தியானித்து நாம் இந்த வணக்க மாதத்தை, மே மாதத்தை எப்படி பொருளுணர்ந்து கொண்டாடலாம் என்பதை இந்த வணக்க மாதத்திற்கான தொடக்க உரையாக உங்களுக்கு வழங்குவதில் அரிமளம் திருத்தலத்திலிருந்து தந்தை தஞ்சை டோமி ஆண்டவருடைய கிருபையையும் உயிர்த்த ஆண்டவருடைய அருள் ஆற்றலையும் வல்லமையையும் தூயாவியின் வருகைக்காக காத்திருக்கிற நமக்கு அன்னை வழியாக பொழிந்து கனவின் புனித சூசையப்பர் வழியாக வழிநடத்தி தேவ பிள்ளைகளாய் வாழ வணக்க மாதத்தின் பற்றிய ஆழ்ந்த விசுவாச உண்மைகளை, திருச்சபை போதிக்கும் சத்தியங்களை, வரலாற்று தெளிவுகளை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கத்தோலிக்க வழிபாட்டு கால அட்டவணையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பான ஆன்மீக அர்ப்பணத்தை கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். மே மாதம் முழுவதும் மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதா வணக்க மாதமாக இருக்கிறது. ஜனவரி மாதம் இயேசு என்ற தூய நாமத்துக்கும் அவருடைய தூய்மையான குழந்தை பருவத்திற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். பிப்ரவரி மாதம் திருக்குடும்பத்திற்கும் திருக்குடும்பத்தின் பக்திக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். மார்ச் மாதம் கனவின் புனித சூசையப்பருக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட மாதம். மார்ச் 19ஆம் தேதி கனவின் புனித சூசையப்பருடைய திருவிழாவை உலகமெல்லாம் கொண்டாடி மகிழ்கிறது. ஏப்ரல் மாதம் தூய ஆவியானவருக்கும் நற்கருணை தேவனுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். மே மாதம் ஏற்கனவே நாம் பார்த்தது போல மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மரியன்னை வணக்க மாதம். ஜூன் மாதம் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். அதே ஜூலை மாதம் இயேசுவின் விலைமதிப்பில்லாத இரத்தத்துக்கும் மரியன்னையின் மாசற்ற திரு இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். ஆகஸ்ட் மாதம் நற்கருணை அருளடையாளத்திற்கும், நற்கருணை நம்முடைய வாழ்க்கையின் மையம், விசுவாசத்தின் ஊற்று, நாம் பெறக்கூடிய எல்லா அருளும் பொதிந்திருக்கிற அருளின் குவியல் என்பதை தியானிக்கும் மாதம். செப்டம்பர் மாதம் வியாகுல அன்னைக்கும், அக்டோபர் மாதம் ஜபமாலை அன்னைக்கும், நவம்பர் மாதம் இறந்த விசுவாசிகளுக்கும், யாரும் நினையாத உத்தரிக்கிற சில ஆன்மாக்களுக்கும் ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். டிசம்பர் மாதம் அமல உற்பவத்திற்கும் அமல உற்பவ அன்னைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மாதம் என்று 12 மாதத்தையும் பல்வேறு விதமான ஆன்மீக
ஆற்றல் மிக்க அர்ப்பணங்களை நாம் நினைவுகூர்ந்து கொண்டாடுவது நாம் அனைவரும் அறிந்ததே. மே மாதம் பாரம்பரியமாக மரியன்னை வணக்கத்துக்கும் மரியன்னையின் பரிந்துரை வல்லமையை தேடுவதற்கும் அர்ப்பணிக்கப்பட்ட அனுசரிக்கப்பட்டு வருகின்ற மாதமாகும். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரியா கடவுளின் பிரசன்னத்தில் அகமகிழ்ந்தவர், அனைத்தையும் மனதிலிருத்தி தியானித்தவர், தனது இதயத்தை ஒரு வால் ஊடுருவ அனுமதித்தவர். மரியா புனிதர்களின் புனிதர், பேறு பெற்றவர்களுக்கெல்லாம் மேலானவர். தூய்மைக்கான வழியை கற்பித்து நமக்கு பக்கமாய் நம்முடன் நடந்து வருபவர். அவருடைய அன்பு ஆன்மீக பிள்ளைகளாகிய நம்மை வீழ்ந்து கிடக்க விடாதவர். நம்மை தீர்ப்பிடாமல் தனது கைகளுக்குள் தாங்கி பிடிப்பவர் என்று கூறுகிறார். திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் சமாதானத்தை பாதுகாப்பதற்கான மே மாதத்தின் ஜெபம் மென்சே மயோ என்னும் சுற்றுமடலில் கிறிஸ்தவர்கள் தங்களின் ஆலயங்கள் இல்லங்களில் இம்மாதத்தில்தான் கன்னிமரியாளுக்கு அஞ்சலி செலுத்துவதும் வணக்கத்தை தீவிர அன்புடன் செலுத்துவதையும் கடைபிடிக்கின்றனர். இந்த மாதத்தில்தான் அன்னையின் அரியணையிலிருந்து கடவுளின் நிறைவான அருட்கொடைகள் நம் ஒவ்வொருவரையும் வந்தடைகின்றன. மே மாதம் மரியாவின் மாதம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மே மாதத்தை மரியாவின் மாதம் என்றும் மரியாவின் வணக்க மாதம் என்றும், அருள் நிறைந்தவரும் பெண்களுக்குள் பேறு பெற்றவருமான கன்னிமரியாவுக்கு மே மாதம் முழுவதையும் வணக்கம் செலுத்தி அர்ப்பணித்து ஜெபித்து வருவதையும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் அறிவோம். மே மாதம் மேரி மாதம், இதனுடைய அர்த்தம் என்ன? கத்தோலிக்க திருச்சபையில் மே மாதம் எப்போதும் மேரி மாதமாகவே கொண்டாடப்படுகிறது. இந்த மாதத்தில் மரியன்னையை இயேசுவின் அன்னையாகவும் விண்ணக அன்னையாகவும் வணக்கம் செலுத்தி மகிமைப்படுத்துகிறோம். நமது பள்ளிகள், பங்குகள், கிராம ஆலயங்களில் கூட மே மாதத்தின் தொடக்கத்திலும் இறுதியிலும் மரியன்னைக்கு மலர் கிரீடம் சூடி ஜெபமாலை ஜெபித்து பிரார்த்தனை பாடி விசுவாசிகளுக்கு மரியன்னையின் காட்சிகள் புதுமைகளை வாசித்து சிறு தேரில் அன்னையை அலங்கரித்து ஆலயத்தை சுற்றியும் அல்லது ஊர்களில் சுற்றியும் வந்து மரியன்னை தேர்ப்பவனி நடத்தி வழக்கமாக மரியன்னைக்கு நாம் நம்முடைய அஞ்சலியை வணக்கத்தை செலுத்தி ஆண்டவருக்கு ஆராதனையும் புகழையும் செலுத்தி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இனிப்புகள், பதார்த்தங்கள், ரொட்டிகள், பிஸ்கட்டுகள் என்று மே மாதத்தில் ஆலயங்களில் வழிபாட்டின் இறுதியில் வழங்கப்படுவதால் குழந்தைகள் இன்னும் மக்கள் அனைவரும் மிகவும் உற்சாகமாக மே மாத வணக்கத்தில் ஆர்வமாய் பங்கெடுத்து வருகிறோம் என்பதையும் நாம் நன்கு அறிவோம். 2022 மே மாத அன்னை மரியாளுடைய வணக்க மாதமாக கொண்டாடப்போகிற நமக்கு நாம் கடைபிடிக்கும் வணக்க மாத வழிபாடுகள் மரியன்னை மீது நாம் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்தும் வணக்க அஞ்சலியாக இருப்பதையும் நாம் அறிவோம். வணக்க மாத நிகழ்வுகளில் இறைமக்கள் ஆர்வமுடன் பங்கெடுக்க அரிமளம் கனவின் புனித சூசையப்பர் திருத்தலத்திலிருந்து உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இந்த மே மாத வணக்க மாத வழிபாட்டில் பல்வேறு மரியன்னை பக்தி முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நம் தாய் மரியாளுடன் இணைந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வின் மறையுண்மைகளை தியானிக்க சிறந்த பக்தி முயற்சி ஜெபமாலை ஜெபிப்பதாகவும், இந்த ஜெபமாலையை ஒரு நற்செய்தியின் ஜெபம் ஏ காஸ்பல் பிரேயர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மரியன்னைக்கு நாம் செலுத்தும் மகிமை வணக்கம் யாவும் கடவுளை ஆராதிக்க நம்மை தூண்டுவனவாகவே வடிவமைக்கப்பட்டுள்ளன. மரியா வணக்க பக்தி நம்மை அவரது மகனுக்கு செவிமடுக்கும் மக்களாக மாற்ற பயிற்றுவித்து நம்மை கிறிஸ்துவுக்கு ஆராதனை புரிகின்ற மக்களாக வளர்க்கிறது. மரியன்னைக்கு முடிசூடி மகிமை செலுத்துகையில் மரியா மீது பொழியப்பட்டுள்ள அருள்வரங்களுக்காக நாம் கடவுளையே போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். மே மாத வணக்க மாதத்தில் மரியாளுக்கு நாம் முடிசூடி மகிமைப்படுத்துவது, அன்னைக்கு அஞ்சலி செலுத்துவது, அது கத்தோலிக்க திருச்சபையின் நீண்ட பாரம்பரியம் என்றாலும் அதற்காக மட்டுமல்ல, மரியன்னைக்கு முடிசூடி மகிமைப்படுத்துவது நமக்கான பல்வேறு வரங்களை தன்னோடு இணைத்துள்ளதென்றாலும் அதற்காக மட்டுமல்ல, மாறாக மரியாவின் அழகுக்கும் புனிதத்துக்கும் ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் அவராற்றிய பங்கிற்கும் நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி என்பதே உண்மையாகும். மரியன்னை நம் ஆண்டவரின் பாதுகாப்பில் தவறாத கரிசனையுடையவராக சிறு காரியத்திலும் நமக்காக பரிந்துரைக்கும் தாயாக இருந்து நம்மை பாதுகாத்து வருகிறார். இயேசுவோடு இணைந்து வாழ நம்மோடு பயணிக்கிறார் என்பதனால் அன்னைக்கு நாம் முடிசூட்டி மகிமைப்படுத்துகிறோம். இப்படியாக மரியாவின் மே மாதம் முழுவதும் நமது வணக்கத்தை பெற மரியன்னை எல்லா வகையிலும் தகுதியுடையவர் என்பதை
திருச்சபை ஆரவாரத்தோடும் ஆனந்தத்தோடும் அறிக்கையிடுகிறது. பாஸ்கா காலத்தில் கொண்டாடப்படும் மே மாதம் மேரி மாதம் என்பதும் பாஸ்கா கால கொண்டாட்டத்துடன் தொடர்புடையதாக இருப்பதையும் எப்படி பார்ப்பது? மே மாதம் எப்போதும் பாஸ்கா காலத்தில்தான், ஈஸ்டர் சீசனில்தான் வரும் என்பதை நாம் நன்கு அறிவோம். இந்த பாஸ்கா காலத்தில் ஆண்டவரின் உயிர்ப்பை கொண்டாடி ஆண்டவரின் வல்லமையான தூய ஆவியாரின் வருகைக்காக காத்திருக்கிறோம். பாஸ்கா காலத்தின் உயிர்ப்பு கொண்டாட்டங்களும் பெந்தகோஸ்தே திருவிழாவும் மே மாத வணக்கத்துடன் மிகவும் பொருந்தி செல்லுவதை நான் பார்க்கிறேன். ஏனெனில் மே மாத மாதா வழிபாடுகளில் மரியன்னை தனது அன்பு மகன் இயேசு கிறிஸ்து சாவின் மீது கொண்ட வெற்றியை தியானித்து மகிழ்வதையும் சீடர்களோடு இணைந்து தூய ஆவியானவரின் ஆற்றல் மிக்க வருகைக்காக காத்திருப்பதையும் நினைவுகூர்ந்து கொண்டாடுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது விசுவாச திருப்பயணத்தில் மரியன்னையோடு இணைந்து பயணிக்கிறோம். விசுவாசத்தின் மாதிரியாக உள்ள மரியன்னை நாம் அனைவரும் ஆண்டவர் மீது விசுவாசம் கொண்டவர்களாக வாழ நமக்கு உதவி புரிகிறார், பரிந்து பேசுகிறார். ஆண்டவர் மீது அவர் விசுவாசம் கொண்டுள்ளது போலவே நாமும் விசுவாசிக்க நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவரின் உயிர்ப்பு காலத்தில் மரியன்னையின் விசுவாசத்தை கருத்தில் கொள்வது நல்லது. மரியா எலிசபெத் அம்மாவை சந்திக்க சென்ற போது எலிசபெத் மரியாளிடம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நீர் நம்பியவர் பேறு பெற்றவர் என்று லூக்கா 1:45 கூறுவதை பார்க்கிறோம். இயேசுவின் தாயாகவும் ஆண்டவர் உரைத்தது நிறைவேறும் என்று நம்பியதாலும் மரியன்னை பேறு பெற்றவர் என்று ஏற்று வணங்குகிறோம். முழு மனதுடன் விசுவசித்தவராய் மெசியாவின் தாயாக ஆகட்டும் என்றார் அன்னை மரியா. மரியா தனது வாழ்வு முழுவதும் தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு ஆட்கொள்ளப்பட்டவராய் தன்னை கடவுளுக்காகவே அர்ப்பணித்தவர்கள். அவரது வாழ்வு கடவுளின் மீதான விசுவாசத்தில் ஊன்றியிருந்தது. மரியா இயேசுவின் முதல் மற்றும் முக்கியமான முதன்மையான சீடராக இருக்கிறார். நம் அனைவருக்கும் ஒரு தாய் அவசியம் என்பதை நாம் அறிவோம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய உடலை நம்முடைய பெற்றோர்களிடமிருந்தே பெறுகிறோம். தாய்க்கும் தந்தைக்கும் தனித்துவமான வேறுபாடுகளும் பங்களிப்புகளும் உள்ளன. பெற்றோர்களாக இருப்பதின் அதிசயமே தங்கள் குழந்தைகள் சிறு குழந்தையாக பிறந்து வளர்வதை பார்ப்பதாகும். குழந்தைகள் வளர்ந்து உரையாடத் தொடங்குகையில் தாயை தன் அரவணைப்புக்கும் தந்தையை தன் பாதுகாப்புக்கும் குழந்தைகள் தேடுகின்றனர். உண்மையான தாயான மரியாளிடம் அவரது ஆதரவுக்காகவும் உறுதுணைக்காகவும் பரிந்துரைக்காகவும் வேண்டுவதற்கே திருச்சபை நமக்கு அன்னை மரியாளுடைய வணக்க மாதத்தை மே மாதம் முழுவதும் நாம் கொண்டாடி மகள அன்போடு அழைக்கிறது. நம் அனைவருக்குமே மரியன்னை பக்தி உண்டு என்றாலும் நமது விருப்பத்துக்கு ஏற்ப பல்வேறு மரியாளின் சுரூபங்களை வைத்து அஞ்சலி செலுத்தி நம் வணக்கத்தை அன்னி மரியாளுக்கு செலுத்துகிறோம். நம்மில் பெரும்பாலானவர்கள் நாகை வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களாக நம் இல்லங்களில் தவறாது வேளாங்கண்ணி மாதா படத்தையோ சுருவத்தையோ வைத்திருக்கிறோம். பூண்டி மாதா பக்தர்களாக பூண்டி மாதா சுருவத்தையும், புனித பாத்திமா அன்னையின் பக்தர்களாக பாத்திமா அன்னையின் சுருவத்தையும், புனித லூர்தனையின் பக்தர்களாக லூர்தனை சுருவத்தையும் வைத்திருக்கிறோம். இன்னும் பலர் இடைவிடா சகாய அன்னையின் பக்தர்களாகவும் புனித உத்தரிய அன்னையின் பக்தர்களாகவும் அன்னை மரியாளுடைய படங்களையும் அவருடைய திருச்சுருவங்களையும் வைத்து வணக்கம் செலுத்தி வருகிறோம். மரியன்னையின் வேறுபட்ட சுருவங்கள் அன்னை மரியாளின் வேறுபட்ட நற்செய்தி அறிவிப்பு பணிகளை குறிப்பதாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். மரியன்னையின் புண்ணியங்களை அறிந்து அவரது பரிந்துரையை நாட நமக்கு இந்த சுருபங்கள் உதவுகின்றன. மாதாவின் மாதம் மே மாதத்தில் மரியன்னையுடன் இணைந்து ஜெபிப்போம். இந்தியாவில் அனைவரும் பாதுகாப்பாக திருமணங்கள் அர்ச்சிக்கப்பட்டு திருக்குடும்பங்களாக வாழவும், மத சுதந்திரத்துடன் இந்தியர்கள் எல்லோரும் மத நல்லிணக்கத்தோடு வாழவும் ஜெபிப்போம். மரியாளின் பள்ளிக்கூடத்தின் பிள்ளைகளாக பங்கெடுத்து கடவுளையும் ஒருவர் மற்றவரையும் அன்பு செய்வது எப்படி என்று அன்னையிடமிருந்து கற்றுக்கொள்வோம். அன்னை மரியால் தன்னுடைய உதரத்தில் நம்மை சுமக்கவில்லை இயேசுவை போல், ஆனால் நம் அனைவரையும் இதயத்தில் கருத்தாங்கியவர் அன்னை மரியா. மே மாதத்தை நாம் வசந்த காலமாக பல்வேறு மலர்களும் பசுமையான காட்சிகளையும் கொண்டு அன்னை மரியாளுக்கு மலர்களை சூடி வணக்கம் செலுத்துகிறோம். மே மாதத்தை தாய்மையின் மாதம் என்றும் நாம் அழைக்கிறோம். இட் இஸ் கால்டு மந்த் ஆஃப் மதர்ஹுட். அதனால்தான் வணக்க மாதத்தில் மே மாதத்தில் அன்னை மரியாளின் தாய்மையை நாம் கொண்டாடுகிறோம். கடவுளின் தாயானதன் வழியாக மரியா நம் அனைவரின் தாயாகும் பங்கை ஏற்றுள்ளார். இயேசு கிறிஸ்துவுடனான நமது ஒவ்வொருவரின் உறவின் மூலம் நாம் தந்தை கடவுளின் சுவிகார பிள்ளைகளாக மாறிவிட்டோம் என்று எபிரேயர்
1:5 நாம் வாசிக்கிறோம். இதனால் நாம் அனைவரும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். இதனால்தான் இயேசுவின் தாயும் இந்த சுவிகாரத்தின் வழியாக நமது தாயாக மாறுகிறார். இந்த சுவிகார தாயின் தாய்மை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு முறை குழந்தையை தத்தெடுத்த ஒரு தாய் என்னிடம் வந்து, தந்தையே, என் மகன் தான் தத்தெடுக்கப்பட்டவன் என்பதை அறிய வருகையில் அதை நான் எப்படி சமாளிப்பேன் என்பது எனக்கு கவலையாக இருக்கிறது. தான் ஒரு தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்பதை அவன் அறியும் போது தன்னை குறைவாக அன்பு செய்வதாகவும் தனக்கும் தன் பெற்றோர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இல்லை என்பதையும் அவன் உணர்ந்து கவலைப்பட்டால் நான் என்ன செய்வது என்று கண்ணீரோடு நின்றார்கள். நான் அவர்களிடம் சொன்னேன், அம்மா, உங்கள் மகனிடம் கூறுங்கள், மகனே, சுவிகாரம் அடாப்ஷன் என்பது நீ உனது தாயின் இதயத்தில் கருவாக உருவானதை குறிக்கிறது. இது ஒரு தாயின் கருவறையில் உருவாவதை விட உயர்வானது என்று கூறுங்கள் என்றேன். இப்படிப்பட்டதுதான் மரியா நம்மனைவரையும் அவள் இதயத்தில் கருத்தாங்கி இறைவனுக்கு பிள்ளைகளாக நம் அனைவருக்கும் அவள் தாயாக இருந்து வளர்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த மரியன்னையின் உன்னதமான தாய்மையில் நாம் அவரது இதயத்தில் கருவாக உருவானவர்கள், உதிரத்தில் அல்ல. மரியன்னையின் நிறைவான தாய்மையை சுவைத்தவர்களாய் நாம் மரியாளை அம்மா என்று அழைத்து நம் அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்தி இம்மாதத்தை மேரி மாதமாக கொண்டாடுவோம். ஏன் மே மாதம் மேரி மாதமானது? மே மாதம் மேரி மாதமாக கொண்டாடும் வழக்கம் திருத்தந்தை 13 லியோ 1878 1903 வரை அவர் திருத்தந்தையாக இருந்தவர்கள். இவர்கள் ஜபமாலை பக்தியின் மகிமை பற்றியும் மரியன்னையின் பரிந்துரை வல்லமை பற்றியும் ஏறக்குறைய 10 சுற்றுமடல்களை எழுதியிருக்கிறார்கள். இந்த சுற்றுமடல்களிலிருந்துதான் மரியாளின் பக்தி புதிய கண்ணோட்டத்துடன் மக்களால் வணங்கப்பட்டதும் இந்த மே மாத வணக்கம் உருவாவதற்கும் இந்த சுற்றுமடல்கள் பெரிதும் உதவுகின்றன என்று பார்க்கிறோம். மேலும் கத்தோலிக்க களஞ்சியத்தின் ஆதாரங்களின்படி பார்க்கையில் இயேசு சபை உரோமை கல்லூரியின் தந்தை லாட்டோமியா அவர்கள் கல்லூரி மாணவர்களின் பிரமாணிக்கமற்ற தனத்தையும் ஒழுக்கமற்ற வாழ்வையும் எதிர்த்து போராட 18 இறுதியில் மே மாதத்தை மரியாளுக்கு அர்ப்பணித்ததிலிருந்து மே மாதம் மரியா வணக்க மாதம் வழக்கம் தோன்றியது என்று தெரிகிறது. ரோமையிலிருந்து இந்த வழக்கம் இயேசு சபை கல்லூரிகளுக்கு பரவி ஒவ்வொரு ஆலயமாக உருவாகி இன்று ரோமை கத்தோலிக்க ஆலயங்கள், பள்ளிகள், கல்லூரிகளிலெல்லாம் மே மாதம் அன்னை மரியாளுக்கு வணக்க மாதமாக அன்னைக்கு மலர் கிரீடம் சூட்டி மணிமுடி விழாவை விண்ணகரசியாக கொண்டாடி மகிழ்வதை பார்க்கிறோம். வசந்த காலத்தில் பூத்துக்குலங்கும் மே மாதத்தை 18 திருச்சபை மரியன்னையில் பூத்துக்குலங்கும் கன்னிமையை ஆன்மீகத்தை கொண்டாட பயன்படுத்த தொடங்கியதை பார்க்கிறோம். 14 ரோஜா மலரானது ஒரு கன்னியின் பிறப்பின் அடையாளமாக கருதப்பட்டது. தாந்தை என்ற கவிஞன் அழகாக சொல்லுவான், அழகிய ரோஜாவில் இறைவார்த்தை மனு உருவானதென்று, தி ரோஸ் வேரின் த டிவைன் போர்ட் வாஸ் மேட் ஃபிளஷ் என்று. 1965 திருத்தந்தை 6 சின்னப்பர் மே மாத வணக்க மாதம் குறித்து ஒரு சிறிய சுற்றுமடலை எழுதினார்கள். அதில் உலகனைத்திலும் வாழும் கிறிஸ்தவர்கள் விண்ணக அரசுக்கு விசுவாசம் மற்றும் அன்பின் அஞ்சலியை செலுத்தும் காலம் மே மாதம் என்று கூறியிருக்கிறார்கள். மே மாதத்தில் 3 முக்கிய நாட்கள் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. 1, மே மாதத்தின் 2 ஞாயிறு அன்னையர் தினம், மதர்ஸ் டே கொண்டாடப்படுகிறது. 2, மே மாதம் 13 தேதி பாத்திமா அன்னை சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்த நாள். 3, மே மாதம் 31 தேதி அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த மகிமையான நாள் கொண்டாடப்படுகிறது. மே மாதத்தின் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்னையர் தினம் என்பது உலகம் சார்ந்த விழாவாக அனைத்து அன்னையர்களையும் மகிமைப்படுத்தும் வாழ்த்தும் நாள் என்றாலும் கத்தோலிக்கர்கள் அன்னையர்களுக்கெல்லாம் அன்னையான மரியாவின் தாய்மையை மகிமைப்படுத்தி அந்த நாளை கொண்டாடுகிறார்கள். பாத்திமா காட்சி என்பது மரியன்னையின் மகிமையோடு 3 விவசாய குழந்தைகள் மூவருக்கு காட்சி கொடுத்ததை நமக்கு நினைவுபடுத்துகிறது. எலிசபெத்தை சந்தித்தது மரியாளுக்கும் எலிசபெத்துக்கும் இடையிலான சந்திப்பை கொண்டாட அழைப்பதை லூக்கா 1 பார்க்கிறோம். மே மாதத்தில் ஆலயங்கள், பள்ளிகள், வீடுகளில் முக்கியமான இடத்தில் மரியன்னை சுரூபத்தை அலங்கரித்து வைப்பார்கள். ஒவ்வொரு நாளும் மலர்களால் மணிமுடி சூட்டுவார்கள்.
ஜபமாலையை குடும்பமாக ஜெபிப்பார்கள். மரியன்னை பிரார்த்தனையை பாடியும் சொல்லியும் ஜெபிப்பதையும் நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, மலர்களால் மணிமுடி பின்னி மரியன்னையின் தலையில் சூட்டுவோம். மரியா சுருவத்திற்கு முன் மலர் கொத்து வைப்போம். மரியன்னை சுருவம் தாங்கிய தேரினை தூக்கிக் கொண்டு நம் ஆலயங்களை சுற்றி ஜபமாலை ஜெபிப்போம். மரியன்னை பாடல்களையும் பிரார்த்தனையையும் பாடி ஆலயத்தை சுற்றி தேர்ப்பவனி எடுப்போம். ஜபமாலை பக்தி பெரிதும் பரிந்துரைக்கப்படுகிற பக்தியாக மே மாதத்தில் இருக்கிறது. ஆலயத்தில் மக்கள் கூடியும் இல்லங்களில் குடும்ப உறுப்பினர்கள் இணைந்தும் கார்களில் தனியாகவும் ஜபமாலை ஜெபிக்கலாம். அருள் நிறைந்த மரியே ஜெபம், மரியா மன்றாட்டு மாலை, விண்ணக அரசி ஜெபம், மிகவும் இரக்கமுள்ளதாயே ஜெபம், மூவேலை ஜெபம் போன்ற ஜெபங்களை ஜெபிக்கலாம். திருப்பலியின் இறுதியில் மரியன்னை பாடல்களை பாடலாம். இப்படியாக மே மாதத்தில் மரியன்னை பக்தியை வணக்கத்தை நாம் சிறப்பிக்கலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். கடவுள் மனிதகுலத்தின் மீது கொண்டிருக்கிற அன்பின் பலனாகவும் பலனுள்ள வரத்தின் வெளிப்பாடாகவும் தாய்மை இருப்பதை நான் பார்க்கிறேன். கணவன் மனைவி மீதான கடவுளின் தனிப்பட்ட ஆசீர்வாதமிக்க செயலின் வெளிப்பாடாக ஒவ்வொரு குழந்தையும் இருக்கிறது. ஆண் பெண் திருமண உறவின் இணைப்பின் கனியாக தாய்மை உள்ளது. விவிலியத்தில் அறிதல் நாலேஜ் என்பது ஒரே உடலாகும் இருவரின் ஒன்றிப்பை குறிப்பதாக உள்ளதை தொடக்க நூல் 2:24 பார்க்கிறோம். ஒரு பெண்ணுடைய மாபெரும் கொடை கணவனுடன் திருமண அன்பை பகிர்வதில் முடிந்து விடுவதில்லை. குழந்தையானது கருவுருகையில் அந்த அன்பு வளர்ந்து குழந்தை தம்பதியர்களின் ஒன்றிப்பின் நிரந்தர அன்பின் அடையாளமாக மாறுகிறார்கள். குழந்தைகளே, கணவன் மனைவியின் பிரிக்க முடியாத பந்தம். இருப்பினும் ஒரு குழந்தை தனது உடலை தாயிடமிருந்தே பெறுகிறது. எனவே தாய் கடவுளின் முழுமையுடன் தொடர்புடையவராக இருக்கிறார். மரியன்னை வாக்கு மனுவுருவான இயேசு தனது கருவறையில் உருவாகி வளர்ந்ததை அனுபவித்து ஆனந்தமடைந்தவர்கள். இந்த ஆனந்த அனுபவமே நம் அனைவரையும் சுவிகார பிள்ளைகளாக அவளது இதயத்தில் கருத்தாங்க வழிவகுத்தது. இந்த மறைபொருளையே நாம் அன்னையர் தினத்திலும் மே மாதத்திலும் மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஏன் மே மாதம் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னிமரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் என்று அறியாதவர்கள் பிற சபையினர் கேட்டால் நீங்கள் சரியான பதிலை கொடுக்க வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மே மாதம் மிகவும் புகழ்பெற்ற வணக்க மாதம். அதாவது தூய கன்னிமரியாளின் நினைவாக சிறப்பு பக்தி முயற்சிகள் செய்யப்பட்டுள்ள ஆண்டின் சிறப்பு மிக்கதொரு மாதம் என்று சொல்லுங்கள். அது ஏன் என்பார்கள். எப்படி மே மாதம் கன்னிமரியாவுக்கு சிறப்பு மிக்க மாதம் என்று உங்களை கேட்பார்கள். மரியாளுடன் தொடர்புடையவர்களுக்கு இது புரியும், தொடர்பில்லாதவர்களுக்கு புரிவதில்லை. பண்டைய கிரேக்க மற்றும் உரோமை கலாச்சாரத்தில் மே மாதமானது கருவுறுதல் அல்லது வசந்த காலத்துடன் இணைக்கப்பட்டுள்ள ரோமானிய மற்றும் கிரேக்க தெய்வங்களான ஆர்டேமிஸ் மற்றும் ஃப்ளோரா என்ற தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருந்தது. இதுவே பிற்காலத்தில் வசந்த காலத்தின் புதிய பருவத்தை நினைவுகூரும் பிற ஐரோப்பிய சடங்குகளுடன் இணைந்து பல மேற்கத்திய கலாச்சாரங்களில் மே மாதமானது புது வாழ்வு, நியூ லைஃப் மற்றும் தாய்மையோடு மதர்ஹுட்டோடு இணைந்து பார்க்கும் வழக்கம் தோன்றியது. எனவேதான் இன்றும் அன்னையர் தினத்தை மே மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுகிறார்கள். மே மாதம் ஐரோப்பிய நாடுகளில் வசந்த காலம், அதாவது மலர்கள் பூத்து குலுங்கும் மாதம். இந்த வசந்த காலத்தில் மகப்பேறு மதிப்பளிக்கும் வண்ணம் நாம் அன்னையர் தினத்தை கொண்டாடுகிறோம். அதே வேளையில் பெண்களுக்குள் பேறு பெற்றவளும் இறைவனின் தாயுமான அன்னை மரியாவுக்கு இந்த மே மாதத்தை அர்ப்பணித்து சிறப்பிக்கவும் கிறிஸ்தவர்கள் விரும்புகிறார்கள். திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் 15ஆம் தேதி கன்னிமரியாவுக்கு பெரியதொரு விழா கொண்டாடப்பட்டதுக்கான சான்றுகள் உள்ளன. ஆனால் 18ஆம் நூற்றாண்டு வரை மே மாதமானது கன்னிமரியாவுடன் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருந்ததையே பார்க்கிறோம். கத்தோலிக்க களஞ்சியத்தில் கூற்றின்படி மே மாதம் மரியன்னை பக்தி அதன் தற்போதைய வடிவத்தில் ரோமை நகரில் தோன்றியது. அதாவது ரோமையில் இருந்த இயேசு சபையைச் சேர்ந்த, நான் ஏற்கனவே கூறியது போல, தந்தை லட்டோமியா மாணவர்களிடையே காணப்பட்ட துரோகத்தையும் பிரமாணிக்கமற்ற தன்மையும் ஒழுக்கக்கேட்டையும் கண்டு அதற்கு பரிகாரமாக 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் மே மாதத்தை மரியன்னைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்க சபதம் செய்தார்கள். ரோமை நகரில் இருந்து வந்த இந்த நடைமுறை மற்ற நாடுகளிலும் இருந்த இயேசு சபை கல்லூரிகளுக்கு பரவியது. அதனைத் தொடர்ந்து எல்லா ஆலயங்களுக்கும் உலகமெல்லாம் பரவி
இன்றைக்கு உலக கத்தோலிக்க திருச்சபையின் ஆலயங்கள், பள்ளிகள், இல்லங்களிலெல்லாம் மே மாதம் அன்னை மரியாளின் வணக்க மாதமாக கொண்டாடப்படுவதை பார்க்கிறோம். மரியாளுக்கென்று ஒரு மாதத்தை அர்ப்பணிப்பது, அவரை சிறப்பிப்பதென்பது ஒரு புதிய பாரம்பரியம் அல்ல. ஏனெனில் ட்ரைசிமும் என்று அழைக்கப்படுகின்ற மரியாளுக்கு 30 நாட்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பாரம்பரியம் ஒரு காலத்தில் திருச்சபையின் வழக்கத்தில் இருந்தது என்றும், இது லேடி மந்த் என்று அழைக்கப்பட்டதாகவும் மரியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இத்தகைய பாரம்பரியங்களை பின்பற்றியே திருச்சபை அனைத்து ஆலயங்களிலும் அன்னை மரியாவுக்கு மே மாதத்தின் சிறப்பு வணக்கம் செலுத்த 1815 திருத்தந்தை 7வது பத்தினாதர் அனுமதி அளித்தார். அவரை தொடர்ந்து 1945 திருத்தந்தை 12வது பத்தினாதர் மே மாதம் 31 தேதி அன்னை மரியாள் என்றும் அரசி என்னும் விழாவை நிறுவினார்கள். மே மாதத்தை மரியாளின் மாதமாகவும் உறுதி செய்தார்கள். 2வது வத்திக்கான் பொதுச்சங்கத்தின் பிறகு இந்த விழாவானது ஆகஸ்ட் 22 மாற்றப்பட்டது. அதே நேரத்தில் மே 31 தேதியானது மரியாள் எலிசபெத்துமாளை சந்திக்கும் விழாவாக மாறியது. இத்தகைய மாண்பு மகத்துவம் மிக்க மரியாளுக்கான மே மாத கொண்டாட்டமானது பாரம்பரியம் நிறைந்த ஒன்றும், நமது தாயை கௌரவிப்பதற்கான ஆண்டின் அழகான மாதமும் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். மரியன்னையின் பக்தி பற்றி இன்றும் பலவிதமான தப்பறை கொள்கைகளும் விமர்சன பார்வைகளும் நிலவுவதை மறுப்பதற்கில்லை. மரியன்னை பக்தியானது கடவுளை வழிபடுவதிலிருந்து வேறுபடுகிறது. இதை இறையியலாளர்கள் 3 கிரேக்க சொல்லாடலை பயன்படுத்துகிறார்கள். அதன் 3 கிரேக்க சொல்லாடல்கள் என்னவென்றால், ஹைப்பர்தூலியா, ஆர்டினரி தூலியா மற்றும் லாத்திரியா. அதாவது ஹைப்பர்தூலியா என்பது இந்த கிரேக்க சொல் மரியன்னைக்கான சிறப்பு வணக்கத்தை குறிக்கிறது. இது மற்ற புனிதர்களுக்கான சாதாரண தூலியாவிலிருந்து, ஆர்டினரி தூலியாவிலிருந்து மாறுபட்டது, ஆனால் அதைவிட உயர்வானது. ஆனால் கடவுளுக்கு மட்டுமே உரித்தான லாத்திரியா போன்றது அல்ல என்று திருச்சபை விளக்கமாக மரியன்னை வணக்கத்தை வரையறை செய்கிறது. இவ்வரையறையின்படி மரியாவுக்கான விசுவாசிகளுடைய வணக்கமானது மற்ற புனிதர்களிடம் அவர்கள் கொண்டுள்ள பக்தியை விட உயர்ந்தது என்றாலும், கடவுளுக்கு ஒதுக்கப்பட்ட ஆராதனையை விட இது தாழ்ந்ததாகும். அதிலிருந்து இது வேறுபடுகிறது. வணக்கம் என்ற சொல் கடவுளை படைப்பாளராகவும் உலகனைத்தின் கடவுளாகவும் ஒப்புக்கொண்டு மனிதன் கடவுளுக்கு அளிக்கும் வழிபாட்டின் வடிவத்தை குறிக்கிறது. ஆனால் மரியன்னை வணக்கத்தில் விசுவாசிகள் மரியாவை கடவுளின் தாய் என்று அழைத்து மிக உயர்ந்த கௌரவத்தை அவளுக்கு வழங்குவதை பற்றி சிந்திக்கும் போது, தெய்வீக நபர்களுக்கு நிகரான வணக்கத்தை அவர்கள் இன்னும் வணங்கவில்லை எனலாம். மரியன்னை வணக்கத்திற்கும் மூவரும் இறைவனுடைய ஆராதனை வழிபாட்டிற்கும் இடையில் எல்லையற்ற இடைவெளி உள்ளது. அதாவது, புனித கன்னிமரியாளை வணங்கும் பொழுது சில சமயங்களில் கடவுளுடைய வழிபாட்டில் பயன்படுத்தப்படும் சொல்லாடுகளை நமக்கு நினைவுபடுத்தினாலும், அது முற்றிலும் மாறுபட்ட அர்த்தத்தையும் மதிப்பையும் கொண்டுள்ளது. இவ்வாறு மரியாளுக்கான விசுவாசிகளுடைய அன்பானது கடவுளுக்கான அவருடைய அன்பிலிருந்து வேறுபடுகிறது. அதே நேரத்தில் மரியா பக்திக்கும் கடவுளுக்கு வழங்கப்படும் வழிபாட்டிற்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பும் உள்ளது. உண்மையில் மரியன்னை பக்தியானது மூவரும் இறைவனுக்கான ஆராதனைக்கு வழிவகுக்கிறது என்றும் திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் தனது மரியல் சிந்தனையில் கூறுகிறார். மரியன்னை பக்தியானது திருச்சபையின் தாய், மனிதகுலத்தின் தாயான அவரை பிள்ளைகளுக்குரிய அன்போடு கிறிஸ்தவ மக்கள் தங்கள் தாயாக நினைத்து அவருடைய பரிந்துரையை வேண்டுவதற்கும், விண்ணக மகிழ்வினுடைய நம்பிக்கையில் இப்பூ உலக வாழ்விற்கு தேவையான செல்வங்களை பெறுவதற்கும் நம்பிக்கையினால் அவர்களை ஊக்குவிக்கிறது. எனவேதான் 2வது வத்திக்கான் சங்க திருச்சங்கமானது புனித கன்னிமரியால் மீதான பக்தி பற்றி கூறுகையில், திருச்சபையில் என்றும் இருந்துள்ள இவ்வணக்கம் உண்மையிலேயே தனிப்பட்டது. மனிதரான வாக்குக்கும் தந்தைக்கும் தூய ஆவியாருக்கும் நாம் அளிக்கும் ஆராதனை, மகிமை, ஸ்துதியிலிருந்து உண்மையிலேயே இது வேறுபட்டது என்று திருச்சபையின் 66 வாசிக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் அனைவரும் இத்தூய கன்னியின் வணக்கத்தை சிறப்பாய் பொது வழிபாட்டு வணக்கத்தை பெருமனதுடன் போற்றி பேணி வளர்க்க வேண்டும். பல நூற்றாண்டுகளாய் திருச்சபையின் ஆசிரியம் போற்றி வரும் மரியன்னை பக்தி முயற்சிகளையும் பழக்க வழக்கங்களையும் மிகவாய் மதிக்க வேண்டும் என்றும் அழைப்பதை பார்க்கிறோம். இதை திருச்சபையின் 67 வாசிக்கிறோம். மரியன்னை பக்தியின் சிறப்புகள் மற்றும் புதிய கோணங்கள். மரியன்னை பக்தி என்றவுடன் பல நேரங்களில் நாம் ஜபமாலை சொல்லுவது, மரியன்னை திருத்தலங்களுக்கு திரியாத்திரை செல்வது, அன்னை மரியாளின் உருவம் தாங்கிய சப்பரங்களை அலங்கரித்து அதை பவனியாக எடுத்துச் செல்வதை மட்டுமே வழக்கமாக கொண்டுள்ளோம். ஆனால் இவைகள் மட்டுமே உண்மையான மரியாள் பக்தி முயற்சிகள் அல்ல.
இவைகளையும் கடந்து அன்னை மரியாள் பக்தியை பயனுள்ள ஒரு ஆன்மீக செயலாக நாம் பார்க்க வேண்டும். அன்னையாம் திருச்சபை விரும்புகிறது. மேலும் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் தன்னுடைய மரியாலிஸ் குல்துஸ் என்கிற மரியல் போதனையில் குறிப்பிடுகிறார். முதலாவதாக, அனைத்து கிறிஸ்தவர்களும் மரியாள் பற்றிய விவிலிய அறிவை பெற வேண்டும். அதாவது விவிலியத்தில் அன்னை மரியாளை பற்றி என்ன கூறப்பட்டுள்ளது, அதற்கான விளக்கங்கள் என்ன என்பதை திருச்சபை தந்தையர்கள் மற்றும் திருச்சபையின் ஆசிரியத்தில் துணை கொண்டு புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். இரண்டாவது, திருச்சபையின் திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் மரியன்னையினுடைய பெருவிழாக்கள், விழாக்கள் மற்றும் மரியாள் கோட்பாடுகள் பற்றி வரலாறு, இறையியல் மற்றும் அதன் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முயற்சி எடுக்க வேண்டும். மூன்றாவது, திருச்சபைக்கு இடையே ஒரு இணைப்பாளராக மரியாள் செயல்பட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த மே மாதத்தின் அனைத்து திருச்சபைகளும் இணைந்து அதனை மரியாள் திருச்சபை என்னும் ஒரு குடும்பத்தின் தாயாக இருந்து அனைத்து திருச்சபைகளையும் இணைக்கின்ற ஒரு கருவியாக எவ்வாறு செயல்பட முடியும் என்கிற கோணத்தில் சிந்திக்க வேண்டும். நான்காவது, மானுடவியல் கோணத்தில் மரியாள் எவ்வாறு இன்றைக்கு உள்ள மனித சமுதாயத்திற்கு ஒரு சிறந்த மாதிரியாக விளங்க முடியும், மரியல் ஆன்மீகமானது எவ்வாறெல்லாம் மானுட சமுதாயத்தை வளப்படுத்த முடியும் என்கிற கோணத்தில் மரியலை சமூகவியல், பெண்ணியம், விடுதலை ஆன்மீகம், தலித்தியம், அரசியல் அறிவியல் மற்றும் மனித உளவியல் போன்ற மற்ற துறைகளோடு இணைத்து சிந்திக்க வேண்டும். இறை திட்டத்தை நிபந்தனையற்ற தாழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதால் மரியாவை படைப்புகள் அனைத்திற்கும் மேலானவராக கடவுள் உயர்த்தியுள்ளார். இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்வதற்கு நாம் மரியாவிடம் செல்வது தேவையாக இருக்கிறது என்று திருத்தந்தை 16 பெனடிக்ட் கூறியுள்ளார். மரியன்னையின் பிள்ளைகளாய், இயேசுவின் சகோதர சகோதரிகளாய் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அணுகுவோம். இந்த துன்பமான காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னும் நான்காவது அலை வருமென்று அச்சப்படுத்துகிறார்கள். இந்த கிருமியின் பாதிப்பால் எத்தனை குடும்பங்கள் தன் உறவுகளை இழந்து தவித்தன. மரியா நமது நம்பிக்கையாக திகழ்கிறார். தீய சக்திகளுக்கு எதிராக போரில் கிறிஸ்தவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். ஜெபமாலை வழியாக நாம் அவரது உதவியை நாடுவோம் என்று அறிவுறுத்தும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அழைப்பை ஏற்று தனித்தனியாகவோ குடும்பமாகவோ ஆலயங்களிலோ பள்ளிகளிலோ இணைந்து அன்னை மரியாளின் ஜெபமாலையை ஜெபித்து அன்னையின் பரிந்துரையை வேண்டி பிரார்த்தனைகளை மேற்கொள்வோம். மனித வரலாற்றின் பல இக்கட்டான நேரங்களில் நமக்கு துணையாக இருந்து தனது மகனிடம் நமக்காக பரிந்து பேசி நம்மை பாதுகாத்த அந்த அன்னை இம்முறையும் இன்றும் இந்த ஆண்டும் வருகிற ஆண்டுகளிலும் பரிந்துரை தாயாக இருந்து பாசமுள்ள நம்மை எல்லாம் பாசமிக்க தாயாக இயேசுவிடம் இட்டு செல்வார். இயேசுவிடமிருந்து எல்லா அருளையும் கொண்டு நம்மை எல்லா தீமைகளிலிருந்தும் விடுவிப்பார் என்ற கண்ணோட்டத்தோடு வசந்தகால மே மாதம் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள மாதம் என்பதை அறிந்திருக்கிற நாம் மே மாதத்தில் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தியுடன் ஜெபமாலை ஜெபிப்பதை பார்க்க முடியும். எல்லா ஆலயங்களிலும் ஜெபமாலை, பிரார்த்தனை, மரியன்னையின் காட்சிகள், மரியன்னையின் பாடல்கள் பாடப்பட்டு மரியாளுக்கு மகத்தான வணக்கம் செலுத்தப்படுகின்றது. 1917 பாத்திமாவில் காட்சி தந்த மரியன்னை சிறுமி லூசியாவிடம் எண்ணி பார்க்க முடியாத வல்லமையுடையது ஜெபமாலை, ஜெபமாலை வழியாக நாம் எந்த பலனையும் பெற முடியும் என்று கூறியுள்ளார். இது பற்றி கூறும் லூசி அவர்கள், குடும்ப சந்தோஷம் அல்லது தனிப்பட்ட பிரச்சனை எதுவானாலும் ஜெபமாலை வழியாக தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை என்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிப்போம். குறிப்பாக மே மாதம் ஜெபமாலை பக்தி வழியாக மரியன்னைக்கு மாலை சூட்டுவோம். ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு 15 வாக்குறுதிகளில் முக்கியமான வாக்குறுதி, தூய மறைபொருட்களை தங்களுக்கு பயன்படுத்தி பக்தியுடன் ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு துரதிர்ஷ்டங்கள் அவர்களை தோற்கடிக்காது என்று கூறப்பட்டுள்ளது. தேவ பிள்ளைகளே, என்னுடைய குருத்துவ வாழ்வில், என் தனிப்பட்ட வாழ்வில் நான் அடைந்துள்ள ஏராளமான ஜெபமாலை வழியாக பெற்றுக்கொண்ட அருள்வரங்கள் எண்ணிலடங்காதவை. நான் ஜெபமாலை வழியாக என்னிடம் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டவர்களுக்கு ஜெபித்ததனால் அவர்கள் அடைந்த அருள்வரங்களும் புதுமைகளும் எண்ணி பார்க்க முடியாதவைகளாக இருக்குள்ளன. பாதுகாப்பு வளையங்கள், புதுமைகள் ஏராளம். தேவமாதவின் மாதமாகிய இந்த மே மாதத்தில் மாதாவுக்கு அருகில் அமர்ந்து ஜெபமாலை ஜெபிப்போம். நோய்களும் பிணிகளும் தீயன அழகையின் அங்ககார சக்திகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகும். ஜெபமாலை ஜெபம் பரிந்துரை வல்லமை மிக்க ஜெபம். நான் கூறுவதை நம்புங்கள். மரியா யாரையும் விட அதிகமாக இயேசுவை நமக்கு காட்டக்கூடியவர். அவரிடம் நம்மை இட்டு செல்லக்கூடியவர். அவரை அறியவும் அன்பு செய்யவும் கற்றுத்தரக்கூடியவர். நம்மையும் இயேசு மீது உண்மையான அன்பு கொண்டு உயிருள்ள தண்ணீரும் ஊற்றுமான இயேசுவின் மீது தாகமிக்கவர்களாய் இவ்வுலகில் வாழ நமக்கு உதவக்கூடியவர் மரியன்னையே.
அந்த மரியன்னையே மகத்தான வரங்களை பெற்றுத்தரக்கூடிய பரிந்துரை தாய் என்பதை உணர்ந்து இந்த மே மாதத்தை நம்முடைய ஜபத்தாலும் பிரார்த்தனையாலும் மரியா பாடல்களாலும் நம்மை மரியா வழியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதன் வழியாகவும் ஆயிரக்கணக்கான வல்லமைகளையும் புதுமைகளையும் பெற்றுக்கொள்ள அரிமளம் கனவின் புனித சூசையப்பெறும் ஆரோக்கிய அன்னையும் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பேணி பாதுகாத்து ஆண்டவருடைய அருளில் அவருடைய கிருபையில் நிலைத்து வாழ நம்மையெல்லாம் இட்டு செல்வார்களாக. ஆமேன், ஆமேன். ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியே வாழ்க. ஆவே மரியா. ஆமேன், ஆமேன், ஆமேன்.